நமக்கு டெய்லி இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு கால் கிடச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த சார்ட்டு. இந்த சார்ட்டில் உங்களுக்கு டெய்லி லைவ் மார்க்கெட்டில் அதுவே உங்களுக்கு மார்க்கெட்னுடைய மூமெண்ட் அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட் ஆகும்போதெல்லாம் கால்ஸாக வந்து நமக்கு ஜெனரேட் ஆகும். கால் வரும்போது கேண்டலினுடைய கலரும் சேஞ்ச் ஆகிற மாதிரி நாங்கள் சிக்னல் வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும், செல் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பை கால் பார்க்கலாம். ஏன்னா நமக்கு இப்போ பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு கால் வந்துச்சு அப்படின்னா செல் கால் தான் வரும். ஸோ அதையும் நாங்கள் ஷோ பண்ணுறோம். ஸோ லைவ் மார்க்கெட்டில் ஒரு கால் ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, ஜென்ரேட் ஆனோன்னா அந்த சார்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிளியரான ஒரு ஐடியாவும் கிடைக்கும். இப்போதைக்கு ஒரு பைக்கால் வந்திருக்கு. வந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா ரெண்டு டார்கெட்டோடையும் ஒரு ஸ்டாப்லாஸோடையும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, 103 பாயிண்ட் இருக்குது. செகண்ட் டாரட் அதனுடைய டபுள். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பாருங்கள், அதுதான் நம்ம ஸ்டாப்லாஸ் லைன். ஸோ ஒரு ட்ரேடிங்னு எடுத்துட்டிங்கன்னா எப்படி டார்கெட் முக்கியமோ அதே மாதிரி ஒரு ஸ்டாப்லாஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான மார்க்கெட்டில் ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு அக்டோபர் 25 ஆகுது. இப்போ டைம் வந்து ஒரு 2 o'clock கிட்டக்க ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பை அட் 41 234.17 தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். மேலே இருக்க ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லைன் 337 இருக்குது. ஒரு 104 பாயிண்ட் போனால் தான் டார்கெட்டே அச்சீவ் ஆகும். ஸோ இது எப்படி மூவ் பண்ணுது, எப்படி மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்த பைக்கால் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes கிட்டக்க தான் என்ட்ரி பாயிண்ட் கிட்டே ட்ரேடிங் வந்து போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததில் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் கிட்டக்க வந்துச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 41,337.80 அதான் நம்ம ஃபஸ்ட் டாரட். அதை ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரீச் அவுட் வந்து கொடுக்குது. நம்ம கிடைச்ச பைக்கால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணி டார்கெட் ஒன் ரேஞ்சை பார்த்தீங்க அப்படின்னா அச்சீவ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வந்துச்சு. கரெக்டாக ஒரு 3 o'clock கிட்ட பாருங்கள், செல் கால் வந்து ஜெனரேட் ஆகுது. உடனே ரெட் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான சார்ட், ஈஸியான சார்ட்டாகவும் இருக்கும். யார் வேணாலும் சரி, நீங்கள் சும்மா பார்த்தாலே போதும் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கேண்டில்னுடைய கலரை வச்சே ரெட் கலர்னோட செல் ட்ரெண்டுனோடையும் பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர்லையும் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஓப்பன் ஆகையில் இருக்கிற ட்ரெண்ட் தான் கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கும். எப்போ நமக்கு ட்ரெண்டே வந்து பிரேக் அவுட் ஆகி மாறுதோ அப்போ தான் நமக்கு கேண்டில் கலர் சேஞ்ச் பண்ணி புதுசாக நீங்கள் என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் ஆகும். நமக்கு கிடைச்ச செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா 41,269. அதுவும் நல்ல ஒரு கண்டினியூஸாக ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டாரட் ரேஞ்சான 41,165 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணிச்சு. அது ஒரு 7 minutes பிரேக் அவுட் நடந்த அடுத்து கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் நமக்கு செகண்ட் டாரட் ரேஞ்சும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. ஸோ நமக்கு கிடைச்ச பைசல் கால்ஸுடைய மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.